இந்த காவல்துறையில் ஏன் தவறு நடக்குதுனா, நம் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையை திருத்துவோம் என்கின்ற வார்த்தையை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து, தமிழகத்தில் எங்க போனாலும் கூட இந்த மாதிரி ஜோக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மீம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு தமிழகத்தில் ஒருதலை பட்சமா போயிட்டு இருக்குது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுமானாலும் கூட திமுகவுடைய கரைவேட்டி நம்ம கூட இருந்தாதான் நியாயம் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கு. பிக்பாக்கெட் திருடனை விட்டுறாங்க, வழிப்பறி கொள்ளையனை விட்டுறாங்க, உங்களைங்க சகோதரிகள் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை பிடிக்கிட்டு வரணும் விட்டுறாங்க. ஆனா பிஜேபிக்காரங்க கொடியேற்றினா உங்க வீட்டை கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஜோக்குங்க, ஏன்னா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் ஜோக் சொன்னார். ஒரு நண்பர் காவல்துறைக்கு போன் பண்ணாருங்களாமா, அண்ணே பிஜேபிக்காரன் கொடியேற்றான வீட்டில் கிளம்பி வாங்கணும். ரெண்டு நிமிஷத்தில் 100 போலீஸ்காரங்க வந்து எங்கேயா கொடின்னு கேட்டாங்களாமா, அண்ணே கொடி இல்லைண்ணே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நகை காணாமல் போச்சு, இப்படி சொன்னா தான் நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஒரு எஃப்ஐஆர் போட்டு போங்கண்ணே. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் எங்க போனாலும் கூட இந்த மாதிரி ஜோக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மீம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது. நிச்சயமாக இழந்த அந்த இடத்தை தமிழக காவல்துறை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காவல்துறையிலே அந்த களங்கம் ஏற்பட்டு விட்டால் மக்கள் யாரை பார்ப்பது, நியாயத்துக்கு எங்கு போறது? ஒரு பெண்களுடைய நம்பிக்கைக்கும், பெண்களுடைய ஒரு ரோட்ல நடந்து போறா கூட பத்திரமா பெண்கள் போவதற்கான அந்த பாதுகாப்பும் காவல்துறை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் காவல்துறை இந்த திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய பேச்சை கேட்காம எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். ஆனால் சகோதரர் சொன்னார், என் மேல் 2 எஃப்ஐஆர் கொடியேற்றுறதுக்கு எல்லாம் போட்டாங்கன்னு. எல்லாம் போட்டுட்டோம். நாம் திமுக காரர்களை பொறுத்தவரை நாம் ஆட்சிக்கு வந்தா காவல்துறையை பார்த்துக்கலாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நம் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையை திருத்துவோம் என்கின்ற வார்த்தையை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து, மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை காவல்துறையாக தமிழகத்தினுடைய காவல்துறையை கொண்டு வருவதற்கு, காவல்துறையில பணி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும், 8 மணி நேரத்திற்கு மேல யாரும் வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு காவல்துறையில் ஏன் தவறு நடக்குதுன்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரருமே 20 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை செய்யறாங்க. கோபத்தை யாரு மேல காட்டுவாங்க? நம்மளை மாதிரி பொதுமக்கள் போன நம்ம மேல காட்டுறாங்க. காவல்துறைக்கு வேண்டுமென்றே எந்த சலுகைகளும் கொடுக்காம, இன்னைக்கு காவல்துறையில எத்தனையோ சகோதரர்கள் குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்காம காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கின்றார். 18 மணி நேரம், 16 மணி நேரம் அவங்க வேலை பணிச்சுமை இருக்கு. காவல்துறையினாவே வெறுப்பு தான் இன்னைக்கு நிறைய கான்ஸ்டபிளுக்கு, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வர ஆரம்பித்திருக்கு. அதை மாற்றுவோம். 8 மணி நேரத்திற்கு மேல காவல்துறையில யாரும் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லுவோம். சாதாரண மனிதர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் பொழுது காவல்துறையும் ஷிப்ட் மூலமாக அவர்களும் லீவ் எடுக்கணுங்க. வாரத்துக்கு 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வேலை செய்யட்டு, அதுல ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு குரூப் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போகட்டும். இதையெல்லாம் கொண்டு வந்தால் காவல்துறை நிம்மதியாக நேர்மையாக பணியாற்றுவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நடைமுறை கெட்டு போயிருக்குதுங்க, ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 100 பேர் காவல்துறை இருக்குன்னா 30 பேர் இருக்கிறான். அந்த 30 பேர்ல 20 பேர் பந்தோபஸ்து மட்டும் பண்றாங்க, விஐபி டியூட்டி மட்டும் பண்றாங்க. ரோட்ல யாரோ அரசியல் தலைவர் வந்தா போய் நின்னுக்கிறான். மக்களுக்கு காவல்துறை நண்பனாக மாற்ற வேண்டும். அது நிச்சயமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களுடைய அன்போடு ஆதரவோடு இதே காவல்துறை சகோதரர்களை நீங்கள் அனைவருமே பாராட்டும் அளவுக்கு, மெச்சும் அளவுக்கு எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.